ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmathi Property Management. Contact 766-700-8999. அண்ணா அண்ணா ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மகிழ் திருமேனி அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டைட்டிலோட தான் அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. விக்னேஷன் அறிவிச்சுட்டு திடீர்னு அவர் இல்லை அப்படின்ட்டு வந்து அஜித் ட்ராப் அவுட் பண்ணதுக்கே காரணம் என்னன்னா, இந்த துணிவு தந்த ஒரு ஆக்ஷன் படம் தந்த அந்த வரவேற்பு. நயன்தாரா வந்து அஜித் கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டுக்கிட்டு தான் ஒரு தகவல் வந்து மறுபடியும் ஒரு பரிசீலனை பண்ணி பாருங்க, மறுபரிசீலனை இவரை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப தெளிவாக இல்லைங்க. அவருடைய நோக்கம் லியோவை வெற்றி பெறணும், லியோவை வந்து நெருங்கணும், அந்த வசூலை தாண்டி அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவுக்கு நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லைக்கா கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி காப்பி எல்லாம் வந்து ட்விட்டரில் போட்டுட்டு திடீர்னு ஒரே நைட்டில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்? வந்து அந்த 10 கோடி ரூபா லாட்டர் சீட்டில் வந்து கடைசி நம்பர் மாறி போச்சுங்கன்ற கதை தான் இது. வந்து செல்வராகவன் இன்னொரு டைரக்டருடைய கதையில் ஒத்துக்கிறாரு அப்படின்போது அந்த கதை எவ்வளோ பாதிச்சிருக்குது, அந்த கதையின் மேல் உள்ள நம்பிக்கை. ஏன்னா அந்த டைரக்டருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதற்கு முந்தைய படங்களில் வந்து திரௌபதி ஆகட்டும், ருத்ர தாண்டவம் ஆகட்டும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ட்ரெய்லர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்ருக்கு. வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரெய்லராக இருக்குது, வந்து கல்வி சம்மந்தமான படம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு தெலுங்கு பட ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. அந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவர் நினச்சிருந்தா பெரிய அளவில் கூட பேசியிருக்கலாம், அங்கேயும் சரியாக பேசல. அப்படியே ஹைதராபாத்தில் போனால் அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே பேசிட்டு வந்துட்டாராங்க. எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது, நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா அதை போய் கதையை வந்து ஆன்லைன் கேட்டு தான் நடிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தா லெக் பீஸ்ன்னு தலைப்பு வைக்கிறாங்க, டபுள் மீனிங்கில் வந்து வசனம் பேச சொல்லி நடிக்க சொன்னாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பொலிட்டிக்கலான டயலாக்லாம் பேச சொல்கிறாங்க. அதனால் நான் அந்த படத்துலேருந்து விலகிட்டேன். நீங்கள் சொன்ன மாஸ் ஹீரோக்கள்லாம் பேசுகிறாங்கன்னு ஒன்று எல்லாருக்குமே அந்த சிஎம் கனவு ஒன்று இருக்குது, அந்த சிஎம் கனவுனால் பேசுறது. அது வந்து ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யோர் நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிடிஎஸ் நிகழ்ச்சியில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான செய்யாறு பாலு அணிஞ்சிருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு அவர் ஷோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வந்து மீட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அப்டேட்ஸ்க்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து AK-62 இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லியோ டீசர் வந்து வெளில வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லுக். விஜய் சார் எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் AK-62 வந்துட்டு அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்துட்டுருக்கு. அஃபிஷியலான அறிவிப்பு எப்போ? கடந்த வியாழக்கிழமையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வியாழக்கிழமை என்பது அஜித்துடைய சென்டிமெண்ட், எல்லோரும் வந்து ஆவலோட எதிர்பார்த்துறாங்க. அடுத்த நாள் தள்ளி சரி வீக்கெண்டில் வரும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் வந்து அந்த டீம்லேருந்து ஒரு மூச் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மகிழ் திருமேனி அவர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் யாரை மாற்றினாலும் மாற்றவும் முடியாது, வந்து வேறு வழியே இல்லை. அவர் சொன்ன ஒரு 3 கதை, அந்த கதையை வந்து லைக்கா லண்டனில் இருக்கிற ஒரு கதை இலாக்கா குழு, அவங்க ஒரு கதை இலாக்கா டீமே வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதெல்லாம் படித்து சரி பண்ணி இதெல்லாம் பண்ணி அதிலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி லைக்கா நிறுவனர் சுபாஷ் கரன்கிட்ட அதை சொல்லி ஓகே வாங்கி அஜித்தும் அதை திருப்தியாகி ஓகே அப்படின்னு முடிவாகிடுச்சு. இப்போ என்னென்னா இன்னும் இன்றைக்கி மாலை வந்தாலும் கூட வரலாம், மேபி வந்து அது ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த துணிவுக்கு எப்படி அப்டேட் கேட்டாங்க பாருங்கள் அஜித் ரசிகர்கள், அது மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிர்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காஷ்மீரில் அடித்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அவங்க பாட்டுனு வந்து கிடைக்கிற அப்டேட் எல்லாம் விட்டுட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் ஸ்டில்லெல்லாம் விட்டுருக்காங்க, இதெல்லாம் போயிட்டுருக்கு. எப்போ தங்களுடைய தலை படத்துடைய அறிவிப்பு வரும், டைட்டில் வரும், ஏன்னா டைட்டிலோடு தான் அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. இந்த லண்டனில் எல்லாருமே இருக்காங்க, இன்னொரு ஓரிரு நாளில் கூட அவங்க சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அஜித்துடைய உத்தரவு அப்படின்ற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணிக்கு வந்து
இந்த படத்தை வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஷூட்டிங் போயிடலாம். அதற்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் ப்ரீஃபாக பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸை வந்து ஏடிஸாக வச்சுங்க. உங்கள் ஏடிஸ் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வந்து யங்ஸ்டர்ஸை வச்சுங்க. இந்த வந்து இந்த விஸ்காம் படித்தவங்க, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் வேணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து 2K கிட்ஸோடைய மனநிலை என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து அவங்க கூட இருக்கட்டும். இந்த டிஸ்கஷனில் முக்கியமாக அவங்க இருக்கணும். டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு எந்த விவாதமும் இருக்கக்கூடாது. ஏக்தம் ஷூட்டிங் கிளம்பிடணும். ஒன்று அல்லது ரெண்டு ஷெட்யூல் அந்த படத்தை முடிச்சிடணும். முடித்தா தான் உங்களுக்கு தீபாவளி அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து வர முடியும். ஓகே, சூப்பர். ஸோ என்னென்னா கதை வந்து பிடிச்சிருந்தது, பட் ஆனால் ஸ்டில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் ஆடப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. எந்த அளவுக்கு ஒன்று சார்? இல்லை, இருக்கலாம். மேபி வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து விக்னேஷ் சிவன் அறிவிச்சுட்டு திடீர்னு அவர் இல்லை அப்படின்ட்டு வந்து அஜித் ட்ராப் அவுட் பண்ணதுக்கே காரணம் என்னென்னா, இந்த துணிவு தந்த ஒரு ஆக்ஷன் படம் தந்த அந்த வரவேற்பு, அந்த கொண்டாட்டம், அந்த அதிரிபுதிரியான ஒரு வெற்றி, குறிப்பாக வந்து ஓவர்சீஸில் வந்து அதுக்கு கிடைத்த வந்து வசூல், இதெல்லாம் வந்து அவருடைய மனநிலையை மாற்றிடுச்சு. சரி, விக்னேஷ்வன் கொடுத்த ஸ்கிரிப்ட் இதுக்கு வந்து சரி இருக்காது, திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம் நம்ம, அது வேணான்னு சொல்லிவிட்டு அவர் எதிர்பார்த்தது வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் படம். அதை வந்து மகிழ் திருமணி வந்து சரியாக பண்ணக்கூடியவர் தான் அவர். அந்த மூணு ஸ்கிரிப்டும் கொடுத்தார் இல்லையா, மூணுமே வந்து ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஆகுது. அது விஜய்க்கு பண்ணாரா அஜித் பண்ணாரா, ஒரு மாஸ் எந்த மாஸ் ஹீரோவுக்கு பண்ணாலும் அது பொருந்தும் அப்படின்னும் போது அதை ஒரு ஒன்றுத்து எடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இன்னும் கூட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கலாம். மேபி அவர் விருப்பம் அதுதான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்குக்குள்ளே துணிவில் ஒரு கதை முழுக்க முக்கால்வாசி கதையும் ஒரு பேங்க்குக்குள்ளேயே நடக்கும். அந்த பேங்க்குக்குள்ளேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு உற்சாகமாகவே நடிச்சிருப்பார் அஜித். அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் லியோவை வெற்றி பெறணும், லியோவை வந்து நெருங்கணும், அந்த வசூலை தாண்டி ஒரு 100,000 அதிகமாக இருக்கணும். அந்த அந்த ரைவல் வந்துட்டு எதிர்பார்த்துட்டே கண்டிப்பாக அதுதான் வந்து இவ்வளோ கலவரத்துக்கும் காரணம். அதுதான் விரைவில் அதுக்கான அறிவிப்பு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம AK-62 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு AK-62 விக்னேஷ் சிவன் அண்ட் அஜித் அந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. எதுக்காக அவர் அனுப்பினாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்பட்டிருக்கா? ஏன்னா ரீசெண்டாக கூட வந்துட்டு அஜித்தோட பிக் மேலே ஒரு ஸ்மைலி போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் விக்னேஷ் சிவன். இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, கண்டிப்பாக ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கோம், ஒரு பெரிய விரக்தி உண்டாயிருக்கும், ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனா யாராக இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய இது தானே. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோவுக்கு நம்ம படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லைக்கா கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி காப்பி எல்லாம் வந்து ட்விட்டரில் போட்டுட்டு அந்த லைனில் சொல்லி ஸ்கிரிப்டெல்லாம் முடிவாகி சந்தானம் உள்ளவராரு அரவிந்த் சாமி நடிக்கிறாருன்னு இவ்வளோ தகவல் போயிட்டு திடீர்னு ஒரே நைட்டில் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்? வந்து இந்த 10 கோடி ரூபா லாட்டர் சீட்டில் வந்து கடைசி நம்பர் மாறி போச்சுங்கன்ற கதை தான் இது. வந்து அப்படி ஒரு மணல்லை, அந்த மணல்லை வந்து அருகில் இருந்த அவருடைய மனைவி நயன்தாரா வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களே கூட அஜித்கிட்ட ஒரு 2-3 தடவை கேட்டுக்கிட்டு தான் ஒரு தகவல் வந்து மறுபடியும் ஒரு பரிசீலனை பண்ணி பாருங்கள், மறுபரிசீலனை இவரை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக இல்லைங்க. நான் வந்து வேற ஒரு டைரக்டர் தான், இந்த கதை செட் ஆகாது அப்படின்னு நாம் கூட நம்ம இதில் பேசியிருந்தோம். ஏதாவது ஒரு வந்து வாக்குறுதி அவர் வந்து கொடுத்துருக்கலாம், அடுத்த படம் அதற்கு அடுத்த படம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஏன்னா அஜித் அப்படி வந்து யாரையும் வந்து டக்குன்னு விட்டுற மாட்டார்னு சொல்லியிருந்தோம். அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் விக்னேஷ்வன் அவரோட அந்த ட்விட்டரில் இருந்த அத்தனை போஸ்ட்டும் எடுத்தார், விக்கி 6 மாற்றினார். அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சமீபத்தில் நேர்த்த முந்தினால பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஸ்மைலி போட்டு ஸ்மைலி அவருடைய படத்தை அஜித்துடைய படத்தை போட்டு ஸ்மைலி போட்டிருக்காரு. இந்த தகவல்கள் இந்த மாதிரி நம்ம மீடியாக்களில் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு சமயம் அஜித்துக்கு திரும்ப போயிட்டு நீங்கள் ஏன் வந்து ரொம்ப இதுவாக வரீங்க, அடுத்த படமே நீங்கள் பண்ணுங்கள், அது மாதிரியான ஒரு ஒரு அஷ்யூட் கொடுத்துருக்கலாம். அதனுடைய அந்த மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு தான் அது. ஒருத்தருக்கு இதுவாகிட்டாங்கன்னா இல்லைன்னா நயன்தாரா கிட்ட கூட சொல்லியிருக்கலாமா அவர் வந்து இதுதான் வந்து எது வேணாலும் சினிமாவில் நடக்கும். ஓகே சார். அண்ட் இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பேசின அதே விஷயம், லைக் செல்வராகவன் தனுஷ் வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. செல்வராகவன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி
ஒரு டைரக்டரா நிறைய பேருக்கு வந்து அவரை பிடிக்கும், செல்வராகவனோட டைரக்ஷன், அவருடைய படங்கள். இப்போ நடிப்புக்குள்ள வந்துட்டு பயங்கரமா அடுத்தடுத்து அடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகுற மாதிரியே இருக்கு. ஆனா அவர் வந்து தனுஷ் மாதிரியான ஒரு இடத்த வந்துட்டு இன்னும் அட்டைன் பண்ணல. ஸோ அது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனுஷ் எங்கே இருக்காரு, இவர் எங்கே இருக்காரு வந்து அது வந்து செல்வரவனுக்கே தெரியும். வந்து செல்வரவன் ஒருத்தர் இல்லைன்னா தனுஷ் இல்லை, அது தனுஷுக்கும் தெரியும் வந்து. அதனால் வந்து அவர் வந்து மலைனா இவர் மடு நடிப்பில் அந்த விஷயத்தில் வந்து இன்னும் அதுக்கான காலம் இருக்குது. ஏன்னா வந்து நடித்தது ஒரு மூணு படம் நாலு படத்துலேயும் நிரூபிச்சிட முடியாது, அது நல்லாவே செல்வராகவனுக்கு தெரியும். அதே சமயம் வந்து செல்வராகவன் இன்னொரு டைரக்டருடைய கதையில் ஒத்துக்கிறார் அப்படின்போது அந்த கதை எவ்வளோ பாதிச்சிருக்குது, அந்த கதையின் மேல் உள்ள நம்பிக்கை. ஏன்னா அந்த டைரக்டருக்கு வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது இதற்கு முந்தைய படங்களில் வந்து, திரௌபதி ஆகட்டும் ருத்ர தாண்டவம் ஆகட்டும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இவர் ஒரு கிரியேட்டர் ஒத்துக்கிறார்னா சரி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு. நாம் கூட முதல்ல போட்டின்னு பேசியிருந்தோம், நிறைய பேர்லாம் வந்து திட்டினாங்க வந்து போட்டியாக வந்து தனுஷ் எங்க இது வேங்கன்ட்டு. சரி, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லைங்களா, சேலஞ்ச் இருக்குல்ல, வந்து வந்து உதயம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் இந்த காசி தியேட்டர் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி கூட இருக்கலாம். மேபி எது வேணாலும் நடக்கலாம். திடீர்னு வந்து செல்வராகவன் படம் பிச்சுன்னு ஓடலாம், யார் கண்டது வந்து அவருடைய நடிப்பை வந்து கொண்டாடலாம், மக்கள் வந்து ஏற்றுக்கலாம். சினிமாவில் எது நடக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த முதல் ஷோ இருக்கு இல்லைங்களா, எஃப்எஸ்எஃப்டி, அதுதான் முடிவு பண்ணும் எந்த படத்தையும். ஓகே, ஸோ இப்போ வந்து வாத்தியோட அந்த ட்ரெய்லர்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஒரு எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு வாத்தியார் அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் வந்து நம்ம பார்த்தோம். இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை, ட்ரெய்லர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் ட்ரெய்லராக இருக்குது, வந்து இது வந்து ஒரு கல்வி சம்மந்தமான படம் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு தெலுங்கு பட ட்ரெய்லர் மாதிரி இருக்குது. இப்படியான விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இது ஆரம்பத்துலேருந்தே வந்து தனுஷுக்கு இந்த படத்தின் மீது ஒரு பெரிய ஒரு ஈடுபாடே இல்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சு கூட அவங்க நினச்சிருந்தா வந்து இப்போ வாரிசுக்கு பண்ண மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துலேயோ ஒரு நேரு இண்டஸ்ட்ரியோ வச்சு பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு அரங்கில் வச்சு பண்ணிட்டாங்க, அது ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சி வந்து வாங்கியிருக்காங்க, உரிமை வாங்கியிருக்காங்கன்னு. அதனுடைய கிளிப்பிங்ஸ் கூட அவர் அம்மா ஸ்டில்ஸை வச்சு தான் போட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவர் நினச்சிருந்த பெரிய அளவில் கூட பேசியிருக்கலாம், அங்கேயும் சரியாக பேசலை. அப்படியே ஹைதராபாத்தில் போனால் அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவே பேசிட்டு வந்துட்டார். அங்கே எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது, நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருக்கார். பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது போய் மக்களை போய் சேரும்னு தெரியல. எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஹீரோ, அதுவும் பெரிய ஹீரோக்கள் ரொம்ப ஈடுபாடோடு அந்த ப்ரொமோஷன் மற்ற விஷயங்கள் இருக்காங்கன்னா அந்த படம் சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம். அதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க, இல்லை இருந்து மட்டும் போனால் போட்டோம், அல்ல அடுத்த படம் நான் கேப்டன் மில்லரில் கவனமாக இருக்காங்க, D50 இதுவாக இருக்காங்கன்னா இது ஏதோ வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். வந்து எல்லாம் வந்து அந்த 17 முதல் நாள் முதல் காட்சியில் தெரிஞ்சு போயிடும், எல்லாம் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்னொரு தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம், நடிகர் மாதவன் வந்து டைரக்டர் மித்ரஞ்சவரோட டைரக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான படமாக இருக்க போது, இது உண்மையா? இல்லை உண்மை, அவர் மித்ரஞ்சவரே வந்து சோஷியல் மீடியாவில் போட்டார், நான் வந்து மாதனுடைய பெரிய ரசிகர், இந்த ஸ்கிரிப்டு அவருக்கான ஒரு கதையாக தான் இருக்குன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரே வந்து அமைஞ்சது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு இதோடு முடிச்சிட்டாரு. அது என்ன கதை ஏது, அடுத்த என்ன மாதவனுக்கு கால் ஷீட் எப்போ கிடைக்கும், இது வந்து பேன் இண்டியா படமா அல்லது வந்து இந்தி தமிழில் எடுக்கக்கூடிய படமா, இதை பற்றியான ஒரு தகவலும் இல்லை, ஒரு சின்ன லைன் மட்டும் போட்டு போயிட்டார் வந்து. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட, வந்து ரெண்டு காம்பினேஷனும் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். மாதவன் மிக திறமையான நடிகர் வந்து, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இங்கே இந்த படம் நம்ம ராக்கெட்ரிக்கு பிறகு, ராக்கெட்ரி கூட வந்து சரியாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரலை, ரீச் ஆகலை. வந்து இந்த படம் மித்ரன் வந்து ஒரு படத்தை வந்து கீழேருந்து மேல் மட்டும் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து, அதற்கேற்ற மாதிரி வந்து மாதவன் வந்து பிரமாதமாக நடிக்கக்கூடியவர். ஒரு எதிர்பார்ப்பிலோடு எதிர்பார்த்து இறுதி சுற்றுக்கு பிறகு வந்து ஒரு எதிர்பார்ப்பான படமாக இருக்கும் மாதவனுடைய படம் இது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ரஞ்சித் வந்து கமல்ஹாசன் சாரை போய் மீட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதோட உண்மையான ரீசன் வந்துட்டு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, நீலம் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு பப்ளிஷிங் இது பண்ணுறாங்க, அதுக்காகான ஒரு ஒரு இன்வைட்டாக தான் வந்துட்டு கமல் சாரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துலையுமே வந்துட்டு அவர்கிட்ட கதை சொன்னார், அவர் அடுத்த படத்தில் அவர் தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. இது வந்துட்டு அதுக்கான ஒரு இதுவாக கூட எடுத்துக்கலாமா சார்? இல்லை, ஆல்ரெடி வந்து பாரஜித் வந்து
கதை சொல்லியிருக்காரு, வெற்றிமாறன் கிட்ட கதை கேட்டிருக்காரு, மிஸ்கின் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து கமலுக்கா அல்லது ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கான்னு தெரியல. ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு 6-7 படங்கள் லைனப்பில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறன்ற இதில் வந்துட்டாங்க. இவர் வந்து ஒரு 2-3 படத்தில் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆல்ரெடி வந்து மணிரத்னம், ரகுமான் இவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகி இதுவாக இருக்குது. இப்போ வந்து ரஞ்சித் படமாக, வெற்றிமாறன் படமாக, இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து கதை சொல்கிறதுக்கு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேறு ஒரு பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்காரு அவர். அவர் வந்து அதையும் வந்து அங்கேருந்து ஒரு அழைப்பு வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மாவீரன் முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் வந்து அங்கே வந்து ரங்கூன் டைரக்டர் வந்து பெரியசாமி இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க அந்த படம் வந்து டேக் அப் ஆக போகுது. இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மேபி ரஞ்சித் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் அங்கே பேசுனது பார்த்திங்கன்னா இந்த நீலம் பதிப்பகத்துக்காக வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்காக தான் வந்து நான் வந்தது வந்து இலக்கியம் சார்ந்த ஒரு இலக்கியவாதியாக தான் வந்திருக்கிறேன். நான் வந்து மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். அந்த மையம் வந்து ஒரு 26 இதழ் தான் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகம் எழுத்து இது சார்ந்த விஷயங்கள் காலத்துக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சினிமான்ற படைப்பை தாண்டின்னு ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்பீச்சை கொடுத்தாரு. அங்கே சினிமாவை பற்றி எதுவுமே பேசலை, ரஞ்சித்தும் பேசலை. மேபி வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த விஷயம் தான் நான் அடுத்து கேட்குறது. ஏன்னா ஹெச் வினோத்தோட டைரக்ஷன்லையுமே கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருமே அந்த அழைப்புக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஏன்னா அவர் தனுஷுக்கும் கதை சொல்ல வேண்டியதாக இருந்தது. தனுஷுக்கு வந்து தனுஷ் வந்து இப்போ கேப்டன் மில்லரில் இருக்காரு. D50 அவர் சொந்தமாக டைரக்ட் பண்ண போகிறாரு. அதை விட ஆர்வமாக வந்து கமல் சார் படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து எல்டாம்ஸ் ரோட்லேருந்து எப்போ அழைப்பு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். ஓகே சார். ஸோ இப்போது நம்ம காமெடி ஆக்டர்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது கூட நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு காமெடி ஆக்டர்ஸ் யாருமே இல்லை இப்போது, ரொம்பவே ஒரு வறட்சியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பேசணும். இப்போ வந்துட்டு டாக்டர் மூவி ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லி அவர் வந்துட்டு அந்த படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேலே இருந்தது. ஸோ ஆனால் அவர் வந்து இப்போ நிறைய படங்களில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் நிறைய வாக்குவாதங்கள் ஆகுது அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கூட வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ என்ன ரீசன்னால சார் இது? இல்லை, அது இப்போ ஒரு 2 நாளாக அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. லெக் பீஸ்ன்ற ஒரு படத்தில் வந்து இவர் கமிட் ஆகி அந்த லெக் பீஸோடைய டைரக்டர் யாருன்னா ஸ்ரீநாத்ன்னு ஒரு நடிகர் கம் டைரக்டர், நடிகர் விஜயோடைய ஃப்ரெண்டு, நிறைய படத்திலலாம் நடிச்சிருப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜீவா கேமராமேன் இருக்கார் இல்லையா, இவங்க எல்லாம் ஒரு செட்டு ஜீவா படங்கள்லாம் நடிச்சிருப்பார். அவர் அடிப்படையில் அவர் வந்து ஒரு டைரக்டர், வந்து நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அவர் அந்த படத்தில் வந்து இவர் ரெடி கிங்ஸி வந்து கமிட் ஆகி இதுவாகிடுச்சு. வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து படத்துலேருந்து நடிக்க மாட்டேன்ட்டார். அதனால் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிகண்டன்றவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் கால் ஷீட் கொடுத்தாரு. 10 நாளும் அவர் நடித்து கொடுக்க சொல்லுங்கள், இல்லைனா வந்து எங்கள் பேமெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நேற்று தான் வந்து அவர் கிங்ஸ்லி வந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்னென்னா நான் வந்து முதல்ல போய் கதையை கேட்டு இது பண்ணேன். ஸ்ரீநாத் வந்து விஜய் சாருக்கு எப்படி நண்பரோ எனக்கும் தெரியும். அது மாதிரி அதை போய் கதையை வந்து ஆன்லைன் கேட்டு தான் நடிக்க ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தா லெக் பீஸ்ன்னு தலைப்பு வைக்கிறாங்க. இது சரியான தலைப்பு இல்லை பிரதர்னா, சரி தலைப்பாவது இருந்த மட்டும்னு பார்த்தா டபுள் மீனிங்கில் வந்து வசனம் பேச சொல்லி நடிக்க சொன்னாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் பொலிட்டிக்கலான டயலாக்லாம் பேச சொல்கிறாங்க, நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரேன். இது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த எதிரான வசனங்கள் பேசினா என் சினிமாவுடைய கேரக்டர் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அந்த படத்துலேருந்து விலகிட்டேன். அதே சமயம் அவங்க 10 நாளைக்கு சேலரி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் நான் எப்போவுமே டெய்லி பேஸில் தான் வந்து சம்பளம் வாங்குகிறேன். 3 நாள் நடித்த 3 நாளுக்கான காசை நான் வாங்கிட்டேன், இது தாங்க நடந்தது அப்படின்னு அவருடைய விளக்கத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னதை வச்சு இப்போ நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து மாஸ் ஹீரோக்களுமே வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி நிறைய டைலாக்ஸ் வந்து பேசுவாங்க. அதாவது எது இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த மாதிரியான டைலாக் வேணும். ஸோ நம்ம வந்து தனியாக தெரியணுங்கிறதுக்காகவோ இல்லை மக்கள்கிட்ட ரீச் ஆகணுங்கிறதுக்காகவோ, ஆனால் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள்லாம் அதை பேசும்போது வந்துட்டு தாக்கப்படுறாங்களா? கண்டிப்பாக கரெக்டாக. அவங்களாம் வந்து உண்மையிலே வந்து ரெடின் கிங்ஸ்லி வந்து சொல்லிக்கிறது உண்மை தான், வந்து இது நல்ல விஷயந்தான். அது வந்து ஏன்னா வளர்ந்து வர நேரத்தில் வந்து பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ கட்சிகள் இருக்குது, அவ்வளோ அமைப்புகள் இருக்குது, யாரை எங்கேருந்து பேசுகிறோம்னு தெரியாது. இதை வந்து நிறைய பாதிப்பு உண்டாகும். பப்ளிக்கில் போகும்போது வந்து தாக்குதல்லாம் நடக்கும், அடுத்த பட வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க.
அந்த கட்சி சார்ந்த ப்ரொடியூசர் வரும்போது இவன் வேணான்னுவாங்க, அந்த கொள்கை உள்ள டைரக்டர் வந்து இவன் இப்படி பேசுகிறான் தூக்கி போடுவாங்க. பொதுவாகவே வந்து நடிகர்கள்லாம் வந்து நியூட்ரலாக இருந்துட்டு தான் நல்லது. நீங்கள் சொன்ன மாஸ் ஹீரோக்கள்லாம் பேசுகிறாங்கன்னு ஒன்று, எல்லாருக்குமே வந்து சிஎம் கனவு ஒன்று இருக்குது. அந்த சிஎம் கனவுனால் பேசுறது அது வந்து, அது வந்து அவங்களும் தேவையில்லாமல் பேசலை. இந்த சிஎம் நாற்காலி யாரை தான் ஏற்றுக்கன்ட்டு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. வந்து இதை நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ந்து வர ஆட்கள் வந்து பேசக்கூடாது, வந்து அது நல்லது. அது லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனலாக ஒரு இருக்குது. ராம் வந்து சிவாவை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், ஏழு கடல் ஏழு மலை அப்படின்னு டைட்டில் வச்சு, உண்மையாக எந்த அளவுக்கு அது இல்லை? அது வந்து ராமுடைய தரப்பிலிருந்து இன்னும் வரல. வந்து சோர்ஸ் மூலிமா சில பேர் சொல்லியிருக்காங்க, மேபி இருக்கலாம் வந்து. ஆனால் இந்த காம்பினேஷன் தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்து கற்றது தமிழ் ராமும் மிர்ச்சி சிவாவும் அப்படின் போது எப்படி இது வந்து அப்படின்ட்டு. ஏன்னா இவர் வந்து வேற ஒரு கோணத்தில் வந்து இருப்பார். வந்து ராம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டியூன் பண்ணவே முடியாது. அவர் வந்து ஒரு நவீன பாரதி மாதிரி அவர். இவர் வந்து ரொம்ப ஜோவியரான ஒரு ஆள். வந்து ஒரு சமயம் ராமை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அந்த படம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா வந்து சிவாவை வந்து ரொம்ப சீரியஸாக காட்டணும், கற்றது தமிழ் ஜீவா மாதிரி காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. வந்து அதனால் வந்து இப்போ வந்து நிவின் பாலி படம் ஒன்று, நிவின் பாலியும் இவரும் சூரியம் நடித்த ஒரு படம் ஒன்று முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா அது ஒரு காமெடி சப்ஜெக்டாக வருமா, இல்லை ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக வருமா அப்படிங்கிறது? இல்லை, பொதுவாக வந்து இந்த சீரியஸ் லிட்ரேச்சர் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப இந்த லைட்டர் காமெடி இதெல்லாம் ஈஸியாக வரும். ஆனால் அதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஒரு சமயம் ராம் அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். அப்படி இல்லைனா வந்து சிவா வந்து ஒரு சீரியஸ் படத்தில் பண்ணால் என்ன, நீ பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் மேல உள்ள நம்பிக்கையில் பண்ணலாம். வந்து ஒரு அது வந்து ஒரு சோதனை முயற்சி தான் அது. அதுவுமே அஃபிஷியலா? ஆமா, இன்னும் அறிவிக்கல. வந்து வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஸோ வழக்கம் போல நிறைய கேள்விகள் கேட்டுட்டேன், எல்லாத்துக்குமே நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன்னைக்கு எங்களோட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் தி ஷோ சார். தேங்க்யூ.